டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ்லாம் நான் எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கேன்னா டென்த் நியூ தமிழ் புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த டெஸ்ட்டை உங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் அறுபதாவது கேள்வி ராஜஸ்தானில் கட்சிக்குடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுவது எது ராஜஸ்தானில் கட்சிக்குடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுவது எது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பொய்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கட்சிக்குடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா பொய்கால் குதிரையாட்டம் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை எது பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சார் பொய்கால் குதிரையாட்டம் பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை எது அப்படின்னா பொய்கால் குதிரையாட்டம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பொய்கால் குதிரையாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க பொய்கால் குதிரையாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகளை கண்டறிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இசைக்கருவி வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு இசைக்கருவிகளில் எந்தெந்த இசைக்கருவிகள் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் இசைக்கருவி பாருங்கள் நையாண்டி மேளம் இரண்டாவது இசைக்கருவி நாகசுரம் மூணாவது தமிழ் நாலாவது டோலக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த நாளில் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் சார் ஒன்று ரெண்டு சரி இதில் கொடுத்துருக்கிறதுல நையாண்டி மேளம் நாகசுரம் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் நையாண்டி மேளம் நாகசுரம் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார் ஒன்று ரெண்டு சரி அறுபத்தி மூணாவது கேள்வி தப்பு என்பது டேஸ் தப்பு என்பது டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் தோற்கருவி தப்பு அப்படிங்கிற மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா தோளால் வந்து செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி தப்பு என்பது தோற்கருவி அறுபத்தி நாலாவது கேள்வி தக தக தந்தத்த தந்தக்க என்று தாளம்பதளை திமிழைத்துடி தம்பட்டமும் பெருக என்ற தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியர் யார் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தக தகதக தந்தத்த தந்தக்க என்று பதலை திமிழைத்துடி தம்பட்டமும் பெருக என்ற தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியர் எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் தக தகதக தந்தத்த தந்தக்க என்று பதலை திமிழைத்துடி தம்பட்டமும் பெருக என்ற தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியர் யாருன்னா அருணகிரிநாதர் அவர் பதிவு செய்த நூல் எது அப்படின்னா திருப்புகள் அறுபத்தி அஞ்சாவது கேள்வி பறை என்று அழைக்கப்படும் மாட்டம் டேஸ் பறை என்று அழைக்கப்படும் மாட்டம் டேஸ் இதுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏதாசர் தப்பாட்டம் பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் எது அப்படின்னா தப்பாட்டம் அறுபத்தி ஆறாவது கேள்வி டேஸ் குறிப்பிடும் கருபொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது டேஸ் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சார் தொல்காப்பியம் தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெறுகிறது அறுபத்தி ஏழாவது கேள்வி சொல்லுவது போன்றே இசைக்க வல்ல தாளக்கருவி டேஸ் சொல்லுவது போன்றே இசைக்க வல்ல தாளக்கருவி டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் பறை சொல்லுவது போன்றே இசைக்க வல்ல தாளக்கருவி எது அப்படின்னா பறை அறுபத்தி எட்டாவது கேள்வி டேஸ் திருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது டேஷ் திருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார் திரௌபதி திரௌபதி திருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது ஆப்ஷன் டி தான் சார் திரௌபதி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட கலை டேஸ் நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட கலை டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் திருக்கூத்து நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட கலை எது அப்படின்னா திருக்கூத்து எழுபதாவது கேள்வி களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்டது எது அதாவது களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் திருக்கூத்து களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட கலை எது அப்படின்னா திருக்கூத்து எழுபத்தி ஒன்றாவது கேள்வி வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது டேஸ் வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது டேஸ் இதுக்கேன்சர் ஆப்ஷன் டி தான்சர் திருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது எது அப்படின்னா திருக்கூத்து எழுபத்தி ரெண்டாவது கேள்வி அர்ஜுனன் தபசு எனப்படுவது டேஸ் அர்ஜுனன் தபசு எனப்படுவது டேஸ் இதுக்கான்சர் ஆப்ஷன் பி சார் மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அர்ஜுனன் தபசு எனப்படுவது என்ன அப்படின்னா மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது எழுபத்தி மூணாவது கேள்வி கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சியில் மேற்கொள்ளப்படும் கலை எது கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கலை எது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சார் தெருக்கூத்து கதக்களி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கலை எது அப்படின்னா திருக்கூத்து எழுபத்தி நாலாவது கேள்வி மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் டேஸ் மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் திருக்குறள் மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் எழுபத்தி அஞ்சாவது கேள்வி தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை குறிப்பிடுவன டேஸ் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை குறிப்பிடுவன டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நூலில் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை குறிப்பிடுவது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல பாருங்கள் திருவாசகம் சொல்லியிருக்காங்க இரண்டாவது பட்டினத்தார் பாடல்களை வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டில் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை குறிப்பிடுவன எவை எவை அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார் இரண்டுமே சரி தோர்பாவை கூத்து பற்றிய செய்திகளை குறிப்பிடுவன திருவாசகம் பட்டினத்தார் பாடல்கள் இது ரெண்டுமே குறிப்பிடுது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இது ஆன்சர் இரண்டும் சரி திருவாசகம் பட்டினத்தார் பாடல்கள் இது ரெண்டுமே சரி எழுபத்தி ஆறாவது கேள்வி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க மையப்பகுதியில் காணப்படும் தெருவின் பெயர் டேஸ் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க மையப்பகுதியில் காணப்படும் தெருவின் பெயர் டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சார் ராசசோழன் திரு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க மையப்பகுதியில் காணப்படும் திருவின் பெயர் ராசசோழன் திரு எழுபத்தி ஏழாவது கேள்வி மலேசியாவில் ராசசோழன் திரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் டேஸ் மலேசியாவில் ராசசோழன் திரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் மலேசியாவில் சோழன் தெரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் எழுபத்தி எட்டாவது கேள்வி பறை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் பறை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் பேசு பறை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் அப்படின்னா பேசு என்பது பொருள் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தோற்பாவை கூத்து எவ்வடிவில் மாற்றம் பெற்றுள்ளது தோர்பாவை கூத்து எவ்வடிவில் மாற்றம் பெற்றுள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் தோர்பாவை கூத்து எவ்வடிவில் மாற்றம் பெற்றுள்ளது அப்படின்னா பாவை கூத்து பொம்மலாட்டம் ஓகே இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்